தலைவர் 171 ஸ்டாண்ட் அலோன் படம் கன்ஃபார்ம்டு பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கேப்டன் மில்லர் இந்த படத்தில் அதிதி பாலன் கிரிசியல் ரோல் படத்தில் நடிக்கிறாங்க. போர்ஷன்ஸு ஆல்ரெடி படமாக்கப்படுகிறது மற்றும் மேஜாரிட்டி போர்ஷன்ஸு பிளானடு சீக்வலு ஃபஸ்ட்டு சிங்கிள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில நாட்களில் இந்த படம் இந்த வருடம் டிசம்பர் 15ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாகும். அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. லியோ படத்துக்கான நியூ போஸ்டர் வெளியாகிறது. இதில் லியோ கேஸ்டிங்கு இந்த நியூ போஸ்டரில் இருக்கிறாங்க. ரெண்டு தளபதி விஜய் இருக்கிறாரு. ஒன்று குதிரையில் தளபதி விஜய் வர மாதிரியும் இன்னொன்று தளபதி விஜய் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நியூ போஸ்டர் செம மாசாக இருக்குது. லியோ படத்துக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸு வெளியாகிறது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸில் தளபதி விஜய் த்ரிஷா அதுக்கடுத்து தளபதி விஜய் ஃபேமிலி லியோ படத்தில் வர தளபதி விஜய் ஃபேமிலி இருக்கிற இந்த ஸ்டில்ஸு வெளியாகிறது. இந்த ஸ்டில்ஸில் தளபதி விஜய் செம க்யூட் மற்றும் செம மாசாக இருக்கிறாரு இந்த லியோ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸில். ஜிகர் தாண்டா டபுள்எக்ஸ் இந்த படம் இந்த வருடம் தீபாவளிக்கு தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறது ரெஜைன் மூவிஸ் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபுவுடைய ரைடு இந்த படம் இந்த வருடம் தீபாவளிக்கு வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூ போஸ்டர் வெளியாகிறது. ஏற்கனவே இந்த தீபாவளிக்கு கார்த்தியுடைய ஜப்பானோ ராகவா லாரன்ஸ் மற்றும் எஸ்ஜே சூர்யாவுடைய ஜிகர் தாண்டா டபுள்எக்ஸ் படமும் இந்த வருடம் தீபாவளிக்கு தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. தமிழ் படங்கள் இது கூடவே விக்ரம் பிரபுவுடைய ரைடு படமும் வெளியாக போகிறது. இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அந்த படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு. விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் இதற்கான நியூ ஸ்டில்லு வெளியாகிறது. இந்த நியூ ஸ்டில்ல விக்ரம் மற்றும் கௌதம் மேனன் இருக்கிறாங்க. லியோ படத்துக்கான அப்டேட்டு லோகேஷ் கனகராஜ் ரீசண்ட்டு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. லியோ படத்தின் முதல் 10 நிமிடங்களை தவிர விட்டுவிடாதீர்கள். எப்படியாவது படம் போடுவதற்கு முன்பு தியேட்டர் சென்று விடுங்கள். பார்வையாளர்களுக்கு ட்ரீட்டாக அமையும் அந்த 10 நிமிடத்திற்காக ஓராண்டாக 1000க்கும் மேற்பட்டோர் உழைத்துள்ளோம். கோ சிட் கம் அண்ட் என்ஜாய் அப்படின்ற மாதிரி ரீசண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு கௌதம் மேனன். ரீசண்ட் இன்டர்வியூவில் விக்ரம் பார்த்தாரு துருவ நட்சத்திரம் இது வந்து பிடிச்சிருக்கு படம் மற்றும் கம்ப்ளீட்டடு டப்பிங்கு மூவி ஓப்பன் எண்டடு கிளைமேக்ஸு எந்த லீடு பார்ட்டு மற்றும் ஐ எம் ட்ரையிங் கிரியேட் யூனிவர்ஸு பார்ட்டு 1 லைக்கடு த ஆடியன்ஸு விநாயகன் ஜெயிலர் வில்லனு டன்னு டெட்லி ரோலு இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ரீசண்ட் இன்டர்வியூவில் லியோ ஃபைனல் கண்டென்ட்டு ரெடி திங்கட்கிழமை மதியம் ஐமேக்ஸ் வெர்ஷன் வீடியோ மற்றும் ஆடியோ ஃபார்மேட்டு எவ்ரி திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ரீசெண்ட் இன்டர்வியூவில் லியோ பார்ட் 2 லீடு ஷால் ரிமைன் சர்ப்ரைஸு இன்னும் த ரிலீஸு படம் அதுக்கடுத்து இப்போது ஒன்லி கைதி 2 ரோலெக்ஸு ஸ்டாண்டலோன் மற்றும் விக்ரம் 2 ஒன்லி ஃபிலிம்ஸு எந்த கம் அண்டர் த யூனிவர்ஸு விக்ரம் டூவோட கடைசி யூனிவர்ஸு அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. லியோ படம் பார்ட் 2 இருந்தது அப்படின்னா லியோ பார்ட் 2 இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. லியோ பார்ட் 2 நியூஸ் வந்த மாதிரி இருந்தது அப்படின்னா லியோ கடைசியில் பார்ட் 2க்கான லீடு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வராது. பார்ட் 2க்கான லீடு இல்லை அப்படி இல்லை அப்படின்னா லியோ பார்ட் 2